وانت بيقعد تسحبي. தமிழர்கள ஒரு ஆன்மீக புரட்சியாளர் அப்படின்னா நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய நிறுவனவர் மங்காரி அடிகளார் சொல்லலாம். அதாவது அக்டோபர் 19ல் வந்து இயற்கை எழுதியிருக்கிறார். அவருடைய பக்தர்கள் எல்லோருக்கும் வந்து நம்மளுடைய கண்ணீர் அஞ்சலி. அது மட்டும் இல்லாம இந்த மங்காரி அடிகளார் அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்க. அப்ப நம்ம போற வீடியோக்கு எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப மங்காரி அடிகளார், மங்காரி அடிகளார் ஒரு சிறந்த ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகத்துல தமிழகத்திலே வேற எங்கேயும் கோயிலும் இல்லாத ஒரு புரட்சியை வந்து தன்னுடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில வந்து இந்த புரட்சியை கொண்டு வந்தாரு. அதுவும் வந்து பெண்களுக்காக இந்த புரட்சியை கொண்டு வந்தாருன்னு கூட சொல்லலாம். பெண்கள் பெண்கள் வந்து ஒரு கோவில் கருவறைக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது விதி. அந்த விதியை மாற்றுறதுக்காக இவர் என்ன பண்ணார்னா, பெண்கள் எல்லோரும் வந்து நம்ம ஆதிபராசக்தி கோயிலுக்குள்ள உள்ள வந்து நீங்க தொட்டு கருவறைக்குள்ள வந்து நீங்க கடவுளை வந்து தொட்டு வணங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற புரட்சியை கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப வந்து கோவிலுக்குள்ள அதாவது பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்கள்ல வந்து கோவிலுக்குள்ள கோவில் பக்கத்துலோட போக மாட்டாங்க. அப்படி இருக்கிற இந்த சமூகத்துல வந்து நீங்க வாங்க கோயிலுக்குள்ள வாங்க, குளிங்க, குளிச்சுட்டு நீங்க கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட்டு போங்க அப்படின்ற ஒரு புரட்சியை கொண்டு வந்தாரு. யாருமே வந்து அந்த பெண்கள் வந்து அந்த சமயத்துல வந்து கோயிலுக்கு பக்கத்துலோட போக மாட்டாங்க, ஆனா இவர் குளிச்சுட்டு நீங்க கோயிலுக்குள்ள எப்பயும் போல வந்து சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் இன்னைக்கு வந்து தமிழகத்துல இருந்து பக்தர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிறது வருத்தத்தக்க செயல். இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டம் மேல்வருத்தூர்ல தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. இவர் 1941 வருடம் வந்து மேல்மருவத்தூர்ல செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர்ல பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஆரம்பப்பள்ளி அதாவது சிறு வயதுல வந்து ரொம்ப ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடோட இருந்திருக்காரு. இவருடைய ஈடுபாடுகளோட என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் பள்ளிக்கல்வி வந்து இவர் எங்க படிச்சாருன்னா, சோத்துப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல தான் இவர் பள்ளிக்கல்வியை வந்து படிச்சிருக்காரு. பள்ளிக்கல்வியை முடிச்சு அடுத்த வாரம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஆசிரியர் பயிற்சி வர படிச்சிருக்காரு. ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் படிச்சு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருனா, ஆசிரியர் வேலையும் கிடைச்சிருச்சு. அவர் ஒரு வாத்தியாரா வேலை பார்த்து இருந்திருக்காரு. வேலை பார்த்து இருக்கும்போதே வந்து இவருக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு வந்துருச்சு. ரொம்ப ஈடுபாடு வந்தோம்னா என்ன பண்ணிட்டாருன்னா, மேல்வத்தூர் மருவத்தூர்ல ஒரு மரத்தடி, அந்த மரத்தடியில போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தியானம் பண்ண உடனே மக்கள் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் கூட ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி அருள்வாக்கு சொல்ல 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 ஒரு நாளடைவு போக 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 மக்களுடைய கூட்டம் அதிகமாயிடுச்சு. இவருடைய புகழ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஊரை விட்டுட்டு பக்கத்து ஊரு பக்கத்துல இருக்கிற அடுத்த ஊருன்னு சொல்லி அந்த ஊர் மட்டும் இல்ல அடுத்த மாவட்டங்கள் தாண்டி இவருடைய புகழ் வந்து எல்லோருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சு. அந்த வந்து 1967 வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆதிபராசக்தி கோயிலை உருவாக்குறாரு. அப்ப அந்த சமயத்துல வந்து அந்த உருவாக்குறாரு. அப்புறம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து திரைப்படங்கள் நிறைய வருது. திரைப்படங்கள் வந்து ஆதிபராசக்தியை பத்தி திரைப்படங்கள் வருது. அந்த திரைப்படங்கள் வரும்பொழுது அந்த ஆதிபராசக்தியுடைய மகிமைகளை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்கள வந்து இவருடைய புகழ் பரவுது. இவருடைய புகழ் பரவி பக்கத்துல கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இப்படி பல இடங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்து இந்த மேல்மருவத்தூரை தேடி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து பக்தர்கள் வந்து இவருக்கு வந்து அதிகமா இருக்கு. இதனால என்ன ஆகுதுனாக்க, இவருடைய புகழ் வந்து பெண்களுக்கு ஆதரவாக புரட்சி பண்ணதுனால பெண்கள் இடத்துல வந்து இவருடைய புகழ் வந்து அதிகமாகுது. ஏன்னா கோயில் கருவறைக்குள்ளேயே வந்து யாருமே விடாத சமயத்துல இவர் கோயில் கருவறைக்குள்ள விட்டு சாமியை தொட்டு வணங்க வைக்கும் போது இவருடைய புகழ் வந்து அதிகமாக பரவுது. அதனால என்ன ஆகுதுன்னா, பல பெண்கள் வந்து இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலை தேடி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க.
கோடி வரம்மது இங்க வந்து செவ்வாடை செவ்வாடை அப்படினாலே எல்லாரும் தெரியும் ஏனா இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் வந்து செவ்வாடையோட இருப்பாங்க அந்த சிவப்பு கலர்ல வந்து ஒரு ஆடைய பார்த்தாலே ஓ ஓ மல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தரோ அப்படி சொல்ற அளவுக்கு இங்க எல்லா இடத்துலயும் அவனுடைய புகழ் பரவி இருக்கு அந்த சமயத்துல வந்து என்ன வேண்டாம்னா இவர் வந்து தன்னுடைய பேர் வந்து சுப்பிரமணி இயற்பெயர் இயற்பெயர் சுப்பிரமணி அப்படிங்கிற இயற்பெயரை வந்து அவர் என்ன பண்றாருன்னா பங்காறு அடிகளார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை வந்து மாத்தி பக்தர்கிட்ட வந்து அறிவிக்கிறாரு அந்த சமயத்துல வந்து கேரளாவில் இருக்கிற சபரிமலை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குலாம் நிறைய பேர் மாலை போட்டு போவாங்க அதே மாதிரி வந்து முருகன் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் மாலைகள் போட்டு விரதம் இருந்து போவாங்க அதே மாதிரி ஆந்திராவில் அதே மாதிரி ஆந்திராவில் வந்து நம்ம திருப்பதி எழுமலையான் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் நடைபயணமாக போவாங்க மாலை போட்டு போவாங்க அதே மாதிரி அதுக்கடுத்து தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தா இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு தான் நிறைய பக்தர்கள் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க இதனால என்ன ஆச்சுனாங்க எல்லா இடங்கள்லயும் வந்து இவருடைய புகழ் பரவ ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இங்க வர பக்தர்களுக்கு வந்து தனி ரயிலை விட்டாங்க தனி ட்ரெயின்ல வந்து இங்க வந்து பக்தர்கள் வர ஆரம்பிச்சாங்க தனி பஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஆதிபராசக்தி கோயிலுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சாங்க அப்ப இவருடைய புகழ் வந்து இன்னும் பெருகிட்டு இருக்கு இவர் என்ன பண்றாருன்னா ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாம பள்ளிகள் கட்டுறாரு அதே மாதிரி கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகள் இப்படி பல நிறுவனங்களை கட்டி அதை வந்து சிறப்பான முறையில நடைமுறைப்படுத்துறாரு அவருக்குடைய சேவைகளை பார்த்து மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா 2019 வந்து அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க மத்திய அரசு அதுக்கப்புறம் 2021 இவருடைய சேவையை பாராட்டி தமிழக அரசு வந்து பத்மஸ்ரீ விருதை வந்து கொடுக்குறாங்க இவர் வந்து கோயிலுக்கு வரது சாதாரண ஏழைகள் மட்டும் இல்ல பெரிய பணக்காரங்க எல்லோரும் வந்து இந்த கோயிலுக்குள்ள வருவாங்க இங்க வந்து திரைப்பட நடிகர்கள் திரைத்துறை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் வருவாங்க இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முதலோட அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தோட வந்து கோயிலுக்குள்ள வந்து வழிபட்டுட்டு பங்காறு அடிகளார் அவர்களை பார்த்து பேசிட்டு போனாரு அந்த சமயத்துல நம்மளே பார்க்க முடிஞ்சு அவர் வந்து கை கொஞ்சம் உடல் நலம் ரொம்ப முடியாம இருந்தாரு அதோட சேர்ந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து அவர்கள் வந்து அருள் அவர்கள் அன்புமணி ராமதாஸுக்கு சிறப்பான வரவேற்பையும் கொடுத்து அந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பா நடந்துச்சு இவர் வந்து தன்னுடைய வாக்குகள் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து இங்க இருக்கிற ஏழை மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா ஏழை மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் கொஞ்சம் மனம் தளர்ந்து போய் நம்மளால முடியல அப்படின்னு சொல்லி வர ஏழை மக்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவர்களுடைய அருள் வாக்குகள் இருக்கு அப்படி அருள் வாக்குகள் இருக்கும் போது அதை வந்து நம் பெரும் வந்து அந்த ஏழைகள் வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இவருடைய ஒரே மந்திரம் அப்படின்னு பார்த்தா ஒரு தாய் ஒரு மனிதரையே அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு எல்லா இடங்களையும் வைக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இவருடைய பக்தர்கள் என்ன பண்ணாருன்னா இவரையே வணங்க ஆரம்பிச்சாங்க இவர் வந்து கால்பாதங்களை வந்து காலுடைய பாதங்களை வணங்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இவர் வந்து எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் அம்மா அப்படி சொல்லி பாசம் அழைக்க ஆரம்பிச்சாங்க பக்தியோட அழைக்க ஆரம்பிச்சாங்க இவர் எல்லோருலயும் வந்து நம்ம வந்து பங்காறு அடிகளார் அப்படின்னு சொல்றோம் ஆனா பக்தர்கள் எல்லோரும் அம்மா வந்துட்டாங்களா அம்மா இருக்காங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இது ஒரு பக்தின்னு சொல்லலாம் இல்ல ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம் ஏன்னா பக்தர்கள் எல்லோரும் இவர் அம்மா அப்படின்னு சொல்லி தான் அழைக்க ஆரம்பிச்சாங்க எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு புரட்சியாளர் ஒரு ஆன்மீக புரட்சியாளர் கடந்த ஒரு 40 வருஷத்துக்கு மேலாக தமிழகத்துல வந்து ஆன்மீகத்துல வந்து அவர் இருக்காரு அவர் வந்து 26 வயசுல வந்து தன்னுடைய வேலைகள்ல ஆசிரியர் வேலையை விட்டுட்டு வந்து ஆன்மீகத்துல இறங்கினாரு 40 ஆண்டு காலங்கள் இந்த தமிழகத்துல வந்து பல ஏழை மக்களுக்கு வந்து அருள் கொடுத்துருந்தாரு அப்படி இந்த பங்காறு அடிகளார் அவர்கள் வந்து உடல்நலம் முடியாம வந்து இப்போ ஒரு மாசமா இருந்திருக்காங்க ஒரு மாசமா இருக்கும்போது இப்ப 19 அக்டோபர் என்ன பண்ணிருக்குன்னா அவருக்கு ஒரு மாரடைப்பு வந்திருக்கு மாரடைப்பு வந்ததுனால அவர் வந்து இயற்கையை எழுதியிருக்காரு இவருடைய சேவைகள் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆதிபர சக்தியை வந்து அவங்களை அழைச்சிக்கிடுச்சா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இந்த பக்தர்களுக்கு வந்து ஒரு இழப்பா தான் இருக்கான் ஏன்னா ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிருக்கிற அந்த அம்மாவே அவங்கள விட்டுட்டு போறது வந்து நினைச்சு பார்க்கும்போது அந்த பக்தர்கள் எல்லோரும் வந்து மனம் குமுறி அழுகுறாங்க அந்த இடமே வந்து ஒரு அழுகு குரல் அதாவது தங்களுடைய தெய்வமே இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்தர்கள் எல்லோரும் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல
அழுது கூமிச்சுக்கிருக்காங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் போதே நம்மளுக்கே ஒரு கண்ணீர் வர அளவுக்கு தான் இருக்கு. ஆனா வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு மனிதன் அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் ஒரு சமயத்துல வந்து இறக்க தான் செய்யணும். ஆனா வந்து இவருடைய இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு தான். இந்த கோயில வந்து ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து மத நல்லிணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதே மாதிரி இங்க வந்து இந்து முறைப்படி மட்டுமல்ல, இவர் கிறிஸ்துவ முறைப்படி வர திருவிழாக்களையும் வந்து இந்த ஆதிபராசக்தி கோயில வந்து நடத்தி காட்டியிருக்காரு. இதை வந்து ஒரு மத நல்லிணக்கமா வச்சு இது எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம இவர் வந்து என்ன சொல்வாருன்னா, நீங்க வந்து ஒரு கோயில வந்து சுத்தப்படுத்தினா நான் உங்கள்கிட்ட வார மாதிரி, அதே மாதிரி ஒரு இடத்துல போய் பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா, பாத்ரூம் சுத்தம் பண்ணா நான் வந்து உங்ககிட்ட வார மாதிரி அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுவாரா, அந்த மாதிரி ஒரு பல வார்த்தைகள் வந்து மக்களுக்கு பிடித்த மாதிரி சொல்லிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பங்காறு அடிகளார் வந்து இன்னைக்கு எல்லோரும் விட்டு இறைநடி சேர்ந்திருக்காரு. அவருடைய இந்த ஒரு மறைவருக்கு வந்து நான் பக்தர்கள் எல்லோருக்கும் வந்து என்னுடைய ஆழ்ந்த அனுவாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முறையை வந்து அவர் புறப்படுத்து இந்த தமிழகத்தில் வந்து இதே மேல்மருவத்திற்கு வந்து இங்கே இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் மறுபடியும் வந்து காட்சி தரணும் அப்படிங்கிறது என்னுடைய அவருடைய வேண்டுதலாக நான் வச்சுக்கிறேன்.